இந்த ஓலச்சுவடிய வச்சுக்கிட்டு ஆடுனீங்கன்னா பாக்கறதுக்கு நல்லா இல்ல. அத கொஞ்சம் கீழே வச்சுட்டு ஆடி பாடுனீங்கன்னா பாக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆஹா, அப்படிலாம் பண்ண முடியாது. இது என் குருநாதர் கோசா பிள்ளை ஆசான் கிட்ட கொடுக்க வேண்டிய முக்கியமான ஓலச்சுவடி. இத கீழையும் வைக்க கூடாது, வேற யார் கையிலயும் கொடுக்கவும் கூடாது. காமாட்சி, உனக்கு வேணும்னா இந்த சின்ன வெத்தலை பெட்டிய திறந்து அதுக்குள்ள இருக்கிற கத்திய. ஐயோ வேண்டாம். சின்ன கத்தின்னு சொன்ன உடனே நீ இவ்வளவு பயந்துட்டிய. ஐயோ, ரொம்ப பயந்த சுபாவம். காமாட்சி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நான் செஞ்ச பாக்கியம். இல்ல இல்ல, அது என்னுடைய அதிர்ஷ்டம். இல்லன்னா இந்த அழகு பதுமையான காமாட்சி வாரியரை இவ்வளவு பக்கத்துல பாக்க முடியுமா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அதுக்கு இன்னும் நேரம் இருக்கே. ஆக்க பொறுத்தவரே ஆர்வம் பொறுக்கணும். எவ்வளவு வேணாலும் நான் காத்திருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், கதகளி முடிஞ்சு வரும்போது நாம ரெண்டு பேரும் ஒன்னாதான் திரும்பி வரணும். சம்மதமா? வந்த உடனே உங்க வீட்டுக்கு நாம ரெண்டு பேரும் ஒன்னாவே போறோம். சரிதானே? ஒத்துக்கிறியா? சும்மா இருங்க, கதகளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சேரணும்ல. அப்ப சரி, வா போலாம் போலாம். ஏன் நேரத்தை வீணாக்கணும்? இதுதான் என்னுடைய குருநாதருடைய வீடு. இந்த ஓலச்சுவடிய நான் அவரண்ட குடுத்துட்டு வந்தறேன். நீ செத்த இங்கேயே இரு. ஐயோ, இந்த ராத்திரி நேரத்துல நான் தனியா இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. காமாட்சி, நீ கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள நான் உள்ள போயிட்டு வந்துருவேன், சரியா? வேணாம், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. இந்த ஓலச்சுவடிய திரும்பி வரும்போது கொடுத்துக்கலாம். அது முடியாது, அதுக்குள்ள குருநாதர் தூங்கிடுவார்ல. அப்படின்னா இந்த ஓலச்சுவடி செவத்து மேல வச்சுட்டு போலாம். ஐயோ, இது ரொம்ப அபூர்வமான ஓலச்சுவடி. இத கீழ வச்சா குருநாதர் சபிச்சே கொண்டுடுவாரு. கோசா பிள்ளை ஆசான பத்தி நீ கேள்விப்பட்டது இல்லையா? மகாமந்திரவாதி, பேய் பிசாசுகளை சொன்ன பேச்ச கேட்க வைப்பாரு. ஐயோ, அவரை பத்தி கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. என்ன இங்க தனியா விட்டுட்டு போனீங்கன்னா பயந்தே செத்துருவேன். நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். என்ன இப்படி சொல்லிட்ட? நான் உன்ன விட்டு போறதாவது? நொடி பொழுதுல குருநாதர்கிட்ட ஓலச்சுவடிய கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள உனக்கு எதுவும் ஆகாது. பொண்ணா? இந்த அர்த்தராத்திரில உன் கூட வந்த அந்த பொண்ணியாளே தெரியும். இப்பதான் புரியுது. துச்சா, என்ன தொட்டுக்கிட்டே அந்த வாசப்படிய பாரு, அப்ப தெரியும் நீ அழைச்சிக்கிட்டு வந்தவருடைய சுய ரூபம். பிசாசு! ஐயோ, மனுஷனை திங்கிற பிசாசு! குருவே, என்ன காப்பாத்துங்க. இந்த பிசாசு என் குடலை கிழிச்சு ரத்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இந்த ஓலச்சுவடி உன் கையில இருந்ததுனாலதான் உன்ன அவ சாப்பிடாம இருந்திருக்கா. இத நீ குடுத்துட்டு போன உடனே உன் கதையாவ முடிச்சிருப்பா. அப்படி சொல்லாதீங்க, என்ன காப்பாத்துற வரைக்கும் உங்க கால விட மாட்டேன். உன்ன நான் காப்பாத்தினா இந்த வீட்டுக்கு சந்தான பாக்கியம் தடப்படும். பராசக்தியான அந்த சோட்டானிக்கர் அம்மனுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. நேரா சோட்டானிக்கர் அம்மன் கோயிலுக்கு போயிடு. ஐயோ, அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ என்ன புடிச்சு சாப்பிட்டுருவா, நிச்சயமா சாப்பிட்டுருவா. எழுந்துரு. இத கையில வச்சுக்க. திரும்பியும் பார்க்க கூடாது, நிக்கவும் கூடாது. அவ உன்னை நெருங்கிட்டான்னா சோட்டானிக்கர் அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு கையில் இருக்கிற கல்ல பின்னாடி போடு. எப்படியாவது சோட்டானிக்கரைக்கு நீ போயிட்டீனா தப்பிச்சிடலாம். குருநாதா, நான் சந்தேகப்படாத, நான் தானே சொல்றேன். அம்மனோட ஆசீர்வாதம் இருந்தா எந்த ஆபத்தும் வராது. சரி, கிளம்பு. சோட்டானிக்கர அம்மா, இந்த அப்பாவிய காப்பாத்துங்க. சுவாமி,
கொஞ்சம் நில்லுங்க, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன், நான் சொல்றத கேளுங்க. இப்படி ஓடலாம் எப்படி? என்னால ரொம்ப தூரம் ஓட முடியல, இப்படி உட்காருங்க. உங்க பின்னாடி ஓடி வந்தே நான் தளர்ந்து போயிட்டேன் சுவாமி. தளர்ந்து போனது நான் தான் மகாமாயே, நீயே துணை. அம்மா சுவாமி, தொட்டடிக்கிற தாயே, அம்மா சுவாமி, தாயே அம்மா, என்ன காப்பாத்துமா தாயே, சுவாமி தொட்டடிக்கிற பகவதி நில்லுங்க. அம்மா நான் சொல்றது கேளுங்க சுவாமி. நிக்க போறியா இல்லையா? பிசாசு ராம 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 ராம. ஐயோ அபயம் அபயம், கொடூரமான பிசாசு ஒண்ணு என்ன துரத்திட்டு வருது, காப்பாத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எழுந்திருங்கோ. எந்த பிசாசும் இந்த இடத்துக்குள்ள வர முடியாது, தைரியமா இருங்கோ. என்ன கடிச்சு திங்கிறதுக்காக அவ வெளியதான் நிக்கிறா, பயமா இருக்கு. சோட்டாணிக்கர கோயிலுக்கு போனாதான் தப்பிக்க முடியும்னு குருநாதர் சொல்லியிருக்காரு, ஆனா அவர் மந்திரிச்சு கொடுத்த எல்லா கல்லும் தீந்து போச்சு. இனிமே நான் எப்படி கோவிலுக்கு போறது? ஓஹோ, அப்ப அதுதான் விஷயம் இல்ல? நேக்கு எல்லாம் புரிஞ்சுடுத்தோ, நீங்க எதுக்கும் பயப்படாதே சரியா? ஆ இந்தாங்கோ இந்த ஈர வஸ்திரத்தை வீசிண்டே கோவிலுக்கு போயிடுங்கோ. அவ உங்க கிட்ட வரமாட்டா, நீங்க கோவிலுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனேயே இந்த வஸ்திரத்தை வீசிடுங்கோ. அழுக்கு வஸ்திரத்தோட கோவிலுக்குள்ள போறது அவ்வளவு நல்லதில்ல, போயிட்டு வாங்கோ. இந்த உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி துர்கா தாயே. பிரசீத பிரசீத. ராம 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 ராம. அந்த அழுக்கு துண்டை தூக்கி போடுங்க, நான் உங்களுக்கு என் மேல் துண்டு தரேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க, அது பட்டு துண்டு. வேண்டவே வேண்டாம், நீ கொடுக்கற எந்த பொருளும் வேண்டாம். சோட்டாணிக்கர் அம்மா என்ன காப்பாத்துங்க. இந்த Thank you.